பார்க்க போகிறோன்னா தீபாவளி வரதில்ல, அதுக்காக சூப்பரான மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி, யார் வேணால் இந்த மேக்கப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கும் வேர் பண்ணிக்கலாம், அண்ட் இந்தியன் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்கும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கின் கேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நான் ஆல்ரெடி ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணிவிட்டு டோன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைஸ் ப்ரைமர் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேக்கப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனில் வந்து கொஞ்சமாக மினிமமாக எடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட் ஒரு பம்ப் மட்டும் எடுத்தால் போதும். இந்த மாதிரி ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வார்ம் ஆகும், நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கே, அதுக்கப்புறமா கொஞ்சம் மினிமமாக போடலாம். ஸோ நம்ம பிளெண்டர் வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டர் வந்து நமக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்க வந்து பிளெண்டரில் வந்து இப்படி ஒரு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்க பிளெண்டர் வந்து ஃபேஸில் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. உங்களோட இயர்ஸ் அண்ட் நெக்லையும் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட லூஸ் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து பேபி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபுல் ஃபேஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னால் நிறைய பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின்னால் டீ சோன் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறோம். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த ஒரு ஐப்ரோ கிட்டில் இந்த ரெண்டு ஷேடை மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஐப்ரோ ஃபில்லன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஐப்ரோ பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் கலர் ஆர் க்ரே கலர் இல்லை ப்ரௌன் க்ரே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பிளாக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பிளாக் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஆடாக தெரியும். அண்ட் ஐப்ரோவும் ஃபில் பண்ணும்போது உங்களோட கேப் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்து இந்த ஒரு ப்ரௌன் கலரை நான் வந்து இப்படி ஹைலைட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு க்ரீஸ் லைன் அப்ளை பண்ணாலுமே இங்கே ஐலைட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே பண்ணும்போது உங்களோட கண்ணு கொஞ்சம் பெருசாக தெரியும். நான் ஒரு ப்ரௌன் கலர் பென்சில் எடுத்து நல்லா நான் வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலான லைன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் வந்து நீங்கள் அப்பர் வாட்டர் லைன் லோவர் வாட்டர் லைனில் ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் கண்ணுக்கு ரொம்ப குட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து அவுட்டர் கார்னரில் மட்டும் இந்த மாதிரி டார்க்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு நிறைய கோட் வந்து நீங்கள் மஸ்காரா கொடுத்துக்கலாம். ஒரு 2-3 கோட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபால்ஸ் லேஸ் கூடவே வச்சுக்கலாம். நான் வந்து இது தேவையில்லைன்றதுக்காக நான் வந்து மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபால்ஸ் லேஸ் பிடிக்காதவங்க மஸ்காரா போட்டுக்கலாம். ஸோ ஃபால்ஸ் லேஸ் மாதிரி வேணும்னா ஒரு 2-3 கோட் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு இந்த ஐ லுக் நமக்கு போதும். இதுக்கப்புறமா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். அது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ப்ளஷுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஆர் பிங்க் கலர் லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நோஸில் போட்டிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு நம்ம லைட்டாக போட்டால் போதும். இது மேலேயே ஒரு நியூட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹைலைட்டர் எடுத்து லைட்டாக வந்து நம்மளோட நோஸ் ஃபோர்ஹெட், அதுக்கப்புறம் சீக், கியூபிட் போ, எல்போ, ஒரு க்ளோயி க்ளோயி எஃபெக்டுக்காக உங்களுக்கு தெரியுதா? இதோ நான் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு மாறிட்டேன். நான் ஒரு பிரிண்டட் ஷர்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த லுக் பார்க்க. அண்ட் நான் ஒரு சின்ன ஸ்டெட் போட்டிருக்கேன், சில்வர் கலர் ஸ்டெட். நீங்கள் வந்து எந்த ஸ்டெட் வேணால் போட்டுக்கலாம், ஜுவல்லரிஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பிரேஸ்லைட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு சில்வர் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் இந்து வெஸ்டர்ன் மாதிரி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில்வர் செயினும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வரைக்கும் வர மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு ஆப்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு 5-10 minutes பண்ணிடலாம். நான் பேசிகிட்டே பண்ணுறதுனால உங்களுக்கு லாங்காக தெரியலாம். ஸோ 5-10 minutes பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக நியூடாக அண்ட் நீங்கள் எப்படி வேணால் வேட் பண்ணிட்டு போகலாம். ஆப்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் போகிறீங்கனாலும் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக நேச்சுரல் ஃபினிஷோட ஆப்டாக இருக்கும். ஸோ தெரியுதா? ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இந்த லுக். பார்த்திங்கன்னா இந்த லுக்கை நான் வந்து வெஸ்டர்னாக எப்படி மாற்றுறது நம்ம வெஸ்டர்ன் லுக்கில் பார்த்தாச்சு. ஸோ இதை நம்ம ட்ரெடிஷ்னலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஒரு ப்ரான்சர் ஷேடு இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் இப்படி மேலே போட்டுக்கிறேன். நம்மளோட லுக் மேலே நான் இந்த மாதிரி ஒரு ஐ ஷேடோ மாதிரி போட்டுக்கிறேன். இந்த ஹைலைட்லேயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளோட இந்த மாதிரி ஐப்ரோஸ் கீழேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நமக்கு இன்னுமே க்ளோயிங் வேணுன்றதுக்காக இனிமே ஹைலைட்டர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு டார்க் பிங்க் கலர் எடுத்து நான் லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து இதில் வந்து நான் ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். தென் இது ஒரு மாதிரி மெட்டலிஷாக தெரியறதுக்காக இது ஒரு ஆக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் மேலே இப்படி ஒரு ஹைலைட்டர் போட்டிங்கன்னா ரொம்பவே ஷைனிங்காக பார்க்கவே ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நான் அவுட்ஃபிட் மாற்றிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் அவுட்ஃபிட் மாற்றிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் அண்ட் பிங்க் கலர் பேங்கிள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு குட்டியான ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இயர்ரிங் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து நெக் ஷால்ன்றதுனால நான் வந்து ஜுவல்லரிஸ் எதுவும் வேர் பண்ணலை. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு லுக் வச்சே நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபைனல் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு தோணுது. ஸோ நான் இந்த ஒரு லுக்கையே நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். உங்களோட அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பாய். நான் உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.